பேர் வந்து ஜெயபிரதா தேவி சீனிவாசன். நான் வந்து 64வது வார்டில் திமுக வேட்பாளராக போட்டியிட இருக்கேன். இந்த திமுக வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு கொடுத்த தலைவர் தளபதி அண்ணன் அவர்களுக்கும், பொறுப்பு அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், பொறுப்பு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த பகுதியில் வந்து பாலாஜி நகர், சக்தி நகர், திருவள்ளுவர் நகர் எல்லா இதுக்கு நாங்கள் பிரச்சாரம் பண்ண வந்திருக்கோம். இங்கே வந்து மக்கள் பிரச்சனை வந்து என்னென்னா, குடிநீர், சாக்கடை பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை, பைப்பு போட சொல்லி இது தண்ணீர் வந்து வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே மக்களோட சொல்லும்போது நம்ம வந்து மக்கள் சொல்கிறத வந்து நல்லா கேட்டு அதை வந்து மக்கள் வந்து நம்ம வந்து நம்மகிட்ட வந்து அது கோரிக்கையாக வைக்கிறாங்க. நம்ம அதுக்கு வந்து கேட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க நம்மளோட அணுகுமுறை வந்து அவங்கள்கிட்ட வந்து எப்படி இருக்குன்னா, இவங்களை வந்து நம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து சொல்கிறாங்க. அதனால் இந்த ஏரியா மக்களுக்கு சாக்கடை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை இருக்கிறனால அதெல்லாம் வந்து மாமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அதை வந்து எல்லாம் சரி பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி இங்கே வந்து ரேஷன் கடை வந்து தனியார் இதில் இருக்குது. அதையும் வந்து சொந்த கட்டடமாக வந்து மாமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் சொந்த ஒரு ரேஷன் கடையை அமைச்சு கொடுப்போம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு வந்து 50% வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து மக்கள் மத்தியிலையும் பெண்கள் இதுலேயும் ரொம்ப வரவேற்பை வந்து கொடுத்துருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து பெண்கள் போய் ஓட்டு கேட்குறனால ரொம்ப ஈஸியாக வந்து ஓட்டு கேட்க முடியுது. அது வந்து ஈஸியாக வந்து மக்கள் வந்து உணர்ந்து ரொம்ப வந்து புரிஞ்சு, ஓ இந்த பொண்ணு பண்ணுவாங்க, வந்தால் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நம்ம 10 தடவை சொல்கிறதுக்கு பதிலாக 1 தடவை சொன்னாலே வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அந்த பெண்கள் சொல்கிறனால. அதனால் வந்து இந்த ஒரு பெண்ணாக நான் போய் ஓட்டு கேட்கும்போது இதை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். 64வது வார்டில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறேன். என் பேர் வந்து ஜெயபிரதா தேவி. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வந்து கை தட்டுங்க. உதயசூரியன் சின்னத்தில் வந்து நீங்கள் வந்து என்னை வெற்றி வேட்பாளராக கண்டிப்பாக கொண்டு வரணும். மக்கள் அனைவருக்கும் நன்றி.